கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை ஆராதிக்கும்படிக்காக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் கூடியிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இது ஆராதனை நேரம். நாம் எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக அமர்வோம், தேவனை நோக்கி பார்ப்போம், மற்ற வேலைகளை எல்லாம் விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதற்காக உட்கார்ந்திருந்து தேவனை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறவர். அவர் நம்மத்தில் இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 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 பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராணாமா ஷபாரி அரக் கரதனா. ஹல்லேலூயா. 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 இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேலான தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இந்த நேரத்தில் கூடி வர முடியாதபடிக்கு காணப்படுகிறதே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆனாலும் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபா ரபாதிடா கரதாடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன், அவரை நாம் ஸ்தோத்ரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். 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 அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்த தேவன், அவரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை உயர்த்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்பு வைக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. அவர் நம்மை நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் ஹல்லேலூயா அவர் நிற்கும்படிக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரே. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் தேவன் இந்த கொள்ளை நோய் நாட்களிலே நம்மை பாதுகாத்து வந்த தயவுக்காய் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ரூபா ஷஹாரி ஹரக்கரதனா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷிஹா ரபா கபாரி ஹரக்கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் பா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆராதனை நேரத்திற்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களை அப்பா. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீர் மீட்டெடுத்து கொண்ட தேவன் அல்லவா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, ஹல்லேலூயா, நீர் எங்கள் மத்தியில இருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்களும் துதித்து பாடி மகிழ்ந்து களி கூறும்படிக்கு உம்மை கர்த்தாவே அப்பா ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. தேவா
ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, எங்களுடைய உள்ளத்தின் ஆண்டவரே அப்பா பாரங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை சந்தோஷத்தோடு துதிக்கும்படிக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ரபா ஷபாரிக்கரதானா ஹல்லேலூயா, உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த நேரத்தை முற்றிலுமாய் பொருட்படுத்த ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காய். அவர் நம்மை மறவாத தேவன், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதை உணர்ந்தவர்களாக என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா.
என்னை நடத்தும், என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், உனக்கே நீராயிடும் பூவாயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம், உனக்கே இந்த நாள்ல நாம் அவர் கர்த்தர் நம்மை மறவாதபடிக்கு நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து வழி நடத்தி வந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படிக்காக நம்முடைய தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, ஆண்டவரே எங்களை கர்த்தாவை எத்தனை வாக்கு தத்தங்கள் கொடுத்து எங்களை கர்த்தாவை இம்மட்டும் அந்த வாக்கு தத்தங்களின்படியே எங்களை கர்த்தாவை கண்மணி போல வழி நடத்தி வந்த தேவனே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சத்தம் ஹல்லேலூயா நன்றி உள்ள இதயத்திலிருந்து எழும்புவதாக. ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். ஹல்லேலூயா, அவர் அல்லாதபடிக்கு நம்மை யார் பலப்படுத்தக்கூடும், நம்மை யார் வழி நடத்தக்கூடும், யார் நம்மை தப்பு வைக்கக்கூடும், அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹலரு வஷபரமஹதிகரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தவர் ஆண்டவரே, இருமுடைய வாக்கு தத்தங்களின்படியே எங்களை கர்த்தாவை வழி நடத்தி வந்தவர் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹரபஷபரிக்கரதனா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவின் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவின் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம்,
வரைந்தீரன்றோ முள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே வரைந்தீரன்றோ உமுள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே இன்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆண்டவரே நான் உண்ட உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே அப்பா தாய் மறந்த ஆளும் எங்களை மறவாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் எங்களை விட்டு நீங்கினாலும் எங்களை கர்த்தாவே கைவிடாதபடிக்கு நடத்தி வருகிற தேவனே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்களுடைய வழிகள் எல்லாம் உம்முடைய உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா சொல்லப்பட்டபடியே நீர் எங்களுடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நீரே அவைகளை ஆயத்தப்படுத்துகிறீரப்பா ஹல்லேலூயா நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை மறந்து போவதே இல்லை ஆண்டவரே நீர் எங்களை மறவாத தேவன் அல்லவா அப்பா ஹல்லேலூயா நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களை மறவாத தேவனே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அரக்கரதனா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற தேவன் ஹல்லேலூயா அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிற தேவன் ஹல்லேலூயா ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஹல்லேலூயா அவர் நம்மை கைவிடாத தேவன் அல்லவா ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நமக்கு ஒரு காரியமும் ஹல்லேலூயா அவர் அறியாதபடிக்கு நமக்கு நடப்பதில்லை என்று சொல்லி நாம் பாடினோமே ஹல்லேலூயா அவர் நம்மை திக்கற்றவர்களாக கைவிடாத தேவன் அல்லவா ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா எங்களை திக்கற்றோராய் கைவிடாத தேவன் ஆண்டவரை நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை மறவாத தேவன் மாத்திரம் அல்ல எங்களை திக்கற்றோராய் கைவிடாதவர் அல்லவா ஆண்டவரை நாங்களும் துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை ரிஹரபஷபரிக்கரதனா திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீரறியாயாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே என்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஹல்லேலூயா திக்கற்றோராய் நம்மை கைவிடாத தேவன் ஹல்லேலூயா அவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டாரே ஹல்லேலூயா அவர் கலங்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லி இருக்கிற தேவன் அல்லவா நான் கலங்காதபடிக்கு பயப்படாதபடிக்கு வாழும்படிக்காக அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் அல்லவா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா ஹல்லேலூயா அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 நம்முடைய தேவன் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார் அவர் தொடக்க முதல் முடிவு மரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அல்லவா ஹல்லேலூயா அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ருபா ஷஹர ஹதி அரக்கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா. அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரப்பா, ஹாலேலூயா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து வந்தவரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் கர்த்தாவே எங்களை வழி நடத்தி வந்த தேவன் நீர் அல்லவாப்பா, ஹாலேலூயா. ஆண்டவரை உண்மை அல்லாதபடிக்கு வேறு ஒருவரும் எங்களோடு கூட இருந்தது இல்லையாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாங்கி நீர், ஏந்தி நீர், தப்பு வித்தீர் ஆண்டவரை. எங்கள் கண்ணீரை துடைத்தீரப்பா, ஹாலேலூயா. ஆண்டவரை எங்களுக்கு நன்மைகள் சொல்லப்பட்டபடியே எங்களை தாங்கி வழி நடத்தி வந்தவர் நீர் அல்லவாப்பா. உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவர, கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையா எங்களை தாங்கி நடத்தின தேவன் அல்லவா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அடுவோமா. ஹலெலூயா. ஸ்தோத்ர உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்கே என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹலெலூயா. ஆண்டவருடைய கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஹலெலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மோடு கூட இருந்த கிருபைக்காய் நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபா ஷபாரியா ரக்கராதானா, ஹலெலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிகபா ஷபாரியா ரக்கராதானா, ஹலெலூயா. உடைய கிருபை, 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 கிருபை ஆண்டவரே. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ரிகாஷபாரிக்கரதனா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டு அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி நம்முடைய பலவீனங்களிலே நம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தின தேவன், அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹரபாஷபாரியாரக்கரதானா, ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஹாலெலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஹாலெலூயா. நான் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் ஹாலெலூயா அவரை நோக்கி ஜெபிக்கும்படிக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹாலெலூயா. ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார், அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். ஹாலெலூயா. இந்த நேரத்தில் ஹாலெலூயா மீண்டுமாய் ஊரடக்குகள் அதிகமாக்கி கொண்டு வரப்படுகிற நேரத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, ஹாலெலூயா. எங்கள் கர்த்தாவே குடும்பத்தில் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மூன்றாவது அலை உண்டாகிறது, அதிகரிக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிற இதில் ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களையும் எங்கள் வீட்டில் எல்லாரையும் ஆண்டவரே பாண்டியர் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் அப்பா. உம்முடைய ஊழியக்காரர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து
கொஞ்ச நேரம் ஆண்டவரப்பா இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, எங்களிடத்துல நன்மை இல்லப்பா. நாங்கள் கர்த்தாவே அநேக பொய்களுக்கு மத்தியிலே அப்பா, சுத்த உதடுகள் உள்ளவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹாலேலூயா, எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் ஆண்டவரே பொய்யா இருக்கிறதப்பா. இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் மேல இரக்கம் காண்பிக்கும்படிக்காக எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்த ஆண்டவரே, எங்கள் வீட்டுல எல்லாரையும் ஆண்டவரப்பா தயவுலாய் நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நாம் நம்முடைய வீட்டுக்காக ஆண்டவருடைய பாதத்துல திறப்பின் வாசல்ல நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா ஆண்டவரே, அப்பா எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய வீட்டார் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களிடத்துல பாவம் உண்டு அப்பா. ஹாலேலூயா, நீர் தயவாய் இறங்குங்க ஆண்டவரே. இந்த முறை ஆண்டவரே எங்களுக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிற கூப்பிடுகிறவர்களுக்கு ஆபத்து நேரத்திலே ஆண்டவரே அப்பா உதவி செய்கிறவர் நீர் அல்லவா அப்பா? ஹாலேலூயா, ஆபத்து நேரத்தில் இறக்க செய்யுங்க அப்பா. ஹாலேலூயா, எங்கள் பாவங்களை எல்லாம் தயவாய் மன்னித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களே எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா, எங்களை மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா நாங்களும் நோக்கி பார்க்கும்படிக்காக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்புதல் ஆவியை கொடுத்து அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஷிபாரி ஹரக்கரானா, வெளியே போய் வருகிற பிள்ளைகள், வேலைக்காய் போய் வருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே அப்பா. ஒரு பிள்ளைக்கு கூட ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா பாதிப்பில்லாதபடிக்கு தயவு செய்து இறங்குங்க, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க ஆண்டவரே. அருமையான தேவனே இறங்குங்க அப்பா. ரூபா ரக்கரபா ஷபாரி ஹரக்கரானா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹாலேலூயா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம். ஹாலேலூயா கர்த்தாமே, இந்த இரண்டாவது அலையில நடந்தது போல பயங்கரமான நாட்களாய் மாறாதபடிக்கு ஆண்டவர் இந்த கொரோனாவின் வேகத்தை எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் குறைத்து போட்டு அது இல்லாமல் போக பண்ணி ஹாலேலூயா நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படிக்காய் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேரமாய் நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா ஆண்டவரே, இந்த கொரோனாவை முற்றிலுமாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் கர்த்தாவே அதன் வேகத்தை ஆண்டவரே எப்படியாயிலும் போடுவீராக. இரண்டாவது அலையை போல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளையில 400,000 பேர் ஆண்டவரை பாதிக்கப்பட்டார்கள் என்றும் அப்பா ஹாலேலூயா, 4,000 பேர் ஆண்டவர் அப்பா மரித்தார்கள் என்று சொல்லியும் ஆண்டவர் அப்பா பல காரியங்கள் ஆண்டவரை சொல்லப்பட்டதே அப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரை, எங்க நாட்டுக்கு இறக்க செய்யுங்க ஆண்டவர அப்பா. எங்களுடைய மேல இருக்கிறவங்களுடைய கோபம் தணிந்து போவதாக ஆண்டவர, எங்கள் தேசம் மனம் திரும்பும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹாலேலூயா, பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டுமே ஆண்டவர. உம்முடைய பிள்ளைகள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டுமே, இறக்க செய்யுங்கப்பா. கிருபை 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 அப்பா. ரூபா ரக்கராபா ஷபாரி அரக்கராதானா. ஹாலேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரிஹரவா ஷபாரி கராதானா. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த நாளில பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்களில சமாதானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா, சரீர பலவீனங்களையும் அப்பா ஹாலேலூயா, குடும்பத்தில் கர்த்தாவை காணப்படுகிற சமாதான குறைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீக்கி அப்பா ஹாலேலூயா, நாங்கள் கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலும் மற்ற சுற்றிலும் இருக்கிற எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே, சமாதானத்தை எங்கள் குடும்பத்துக்கு தாங்க, என்னுடைய வாழ்க்கையில தாங்க, எங்களுடைய சரீர பலவீனங்களை எல்லாம் சுகமாக்குங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய மனவேதனையும் சரீர வேதனைகள் எல்லாம் நீங்கி நாம் சுகமாய் குடியிருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வதற்காய் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேர ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. இந்த நாளப்பா ஹாலேலூயா, சரீர வேதனையோடு பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே அவருடைய பலவீனங்களில் இருந்து அவர்களை கர்த்தாவை எழுப்புங்க ஆண்டவரே அப்பா. எழுந்து ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா முழு பூரண பலனடைந்து நிற்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
பலவீனம் பலவீனம் என்று சொல்லிக் கொண்டே இல்லாதபடி ஆண்டவரே எழுந்து கர்த்தாவே அப்பா ஹாலேலூயா ஆண்டவரே உறுதி கொண்டு நிற்கத்தக்கதான கிருபைகளை தாங்க பலனடையும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா ஹாலேலூயா. மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அவளுடைய சமாதானம் இல்லாமல் இருக்கிற நிலைமைகளை மாற்றுங்கப்பா. தேவ சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டு கொள்வதாக அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்யுங்கப்பா ஹாலேலூயா. இருதயத்தில் அலக்களிப்புகள் எல்லாம் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டுமே ஆண்டவரே. ரிபா ஷபாரிக்கராதானா கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரே ஆண்டவரே வேதனைகளிலிருந்து சமாதானம் உண்டாகும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ஷபாரக்கராதானா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கர்த்தாமே நம்முடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக, நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறவராக, தேவ நம்மோடு கூட இருந்து நன்மை செய்கிறபடி நாளை நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உமை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஹாலேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பாதத்தில் ஆண்டவரை வந்திருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே ஆராதிக்கும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு உம்மை பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன், இனிமேலும் நீரே கிருபையா இறங்கி ஆண்டவரை எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாங்கள் பரிசுத்தமடைய செய்வீராக. ஆண்டவரை எங்களுடைய கர்த்தாவே அப்பா வாழ்க்கை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவர் உம்முடைய வருகைக்கு என்று சொல்லி ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்கு உதவி செய்வீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா இம்மட்டு கூட இருந்த தேவன் மீதியான நேரத்தையும் நீரே கர்த்தாவை நடத்தி தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஹலலுயா. இந்த நாளில் இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் உண்டு. ஆன்லைன்லேயும் இருக்கும். வேதபாட கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தடை இருக்கிறபடினாலே ஹலலுயா வெள்ளி சனி ஞாயிறில் நாம் கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வியாழக்கிழமை கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் எல்லாரும் ஆன்லைனில் நிச்சயமாக அதை பார்க்க அதில் பங்கு பெற வேண்டும். ஹலலுயா. வியாழக்கிழமை வேதபாட கூட்டம் நிச்சயமாக நாம் எல்லாரும் அதில் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்குது. வேதபாட கூட்டத்தை நாம் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அது போர் அப்படின்லாம் சொல்லி நினைக்கக்கூடாது. ஹலலுயா. அதை வேதத்தை கற்றுக்கொள்வதில் ஒரு ஆசை இருக்கணும். ஹலலுயா. ஆசையோடு அதை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உபவாச ஜபம் சபையில் வைத்து நடக்கும். ஆனால் எல்லாரும் வருவதற்கு அனுமதி இல்லை. நாம் வீடுகளில் இருந்து நாம் உபவாசம் இருப்போம். ஹலலுயா. வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் விசேஷமாக சனிக்கிழமை காலையில் உபவாசம் இருந்து 2 மணி நேரம் ஆகிலும் அமர்ந்திருந்து ஜெபியுங்க. ஹாலேலூயா. நாம் 2 வாரத்திற்கு இந்த வருகிற வாரத்திலையும் அதற்கு அடுத்த வாரம் வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறில் நாம் எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த கூட்டங்கள் நடத்த முடியாது. இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை வீட்டில் இருந்து நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிங்க. ஹாலேலூயா. வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஜெபத்தில் உட்காருங்க. ஹாலேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு தேவனுடைய ஆராதனை உண்டு. ஹாலேலூயா. அது ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். ஆராதனை நடத்துவதற்கு அனுமதி இல்லை. ஹாலேலூயா. எனவே ஆன்லைனில் நடக்கிற அந்த ஆராதனையில் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். ஹாலேலூயா. இந்த வர வாரத்தில் நம்ம ஆன்லைனில் கூகுள் மீட் வழியாகவும் அந்த ஆராதனை நடத்துவதற்கு முயற்சி செய்ய போகிறோம்.
ஹலேலூயா. அதில் அந்த லிங்க் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு அந்த லிங்க் வராமல் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள்ளே வராமல் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. அந்த லிங்கை எடுத்துக்கொண்டு 10 மணிக்கு அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்கு பிரயாசப்படுங்க. ஹலேலூயா. எல்லாரும் அந்த ஆன்லைன்லேயே நடக்கிறது, அது கூகுள் மீட் வழியாக நடக்கிற அந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கு எல்லாரும் ஆன்லைனில் 10 மணிக்கு எல்லாரும் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து ஆராதனையில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாலலுயா. இன்னும் கூட சகோதரர் சகோதரிகள், வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் வார நாட்களில் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு குழுவில் நீங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஹாலலுயா. இன்னும் ஜெபிக்காமல் இருக்கிறீங்களே, இன்னும் அநேகர் இந்த ஜப கூட்டத்தில், ஒரு ஜப கூட்டத்தில் கூட நான் சேரலை, குழுவில் கூட சேரலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர வேண்டும். அப்படி சேராமல் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த நாட்களில் அந்த ஜப கூட்டத்தில் குழுக்களில் சேர்ந்து ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் விசுவாச குடும்பத்தாருக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம் கர்த்தர் நம்முடைய நாட்டை பாதுகாக்கும்படி ஜெபிப்போம். இந்த 3வது அலை அதிகமாகி கொண்டு வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் மன்னித்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் ஹல்லேலூயா, அந்த 3வது அலை 2வது அலையை போல பெரிதாய் வந்து அநேகர் வேதனைக்குள்ளாக மாறாதபடிக்கு தேவன் அதை எல்லாம் குறைத்து போட்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே ஆபிரகாமை அழைத்த தேவன், அவரை அழைக்கிற அந்த நாளிலே அவரோடு பேசின வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமும் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அருமையான பிள்ளைகளே, இதில் இந்த வசனங்கள் அது நித்திய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அது ஏதோ கொஞ்ச நாளைக்குள்ள ஆசீர்வாதம் அல்ல. ஆபிராமுக்கு அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் மாறாததா இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 வருடங்களாக இந்த ஆசீர்வாதம் அவருக்கு, அந்த ஆபிராமுக்கு மாறாத ஒரு ஆசீர்வாதம். ஒரு வம்சத்துக்கு அல்ல, வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஹல்லேலூயா கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை ஹல்லேலூயா இந்த நாளில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே போகிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அங்கே எஸ் தேவன் ஆபிராமுக்கு ஆசீர்வாதத்தை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வாக்கு தத்தம். அவனை அழைத்த நாளிலே தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் அதில் என்ன சொன்னார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி சொன்னார்.
ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ சாபமாய் அல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஓ அது சந்ததி சந்ததியாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா என்று சொல்லி அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வீட்டில், நாம் இருக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடங்களில, ஹல்லேலூயா, நம்முடைய சொந்தக்காரர்கள் மத்தியில, ஹல்லேலூயா, நாம் இருக்கிற ஒவ்வொரு போகிற இடங்களில் எல்லாம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா. தேவனே, தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அது பெருகி பெருகி அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். நான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. யாருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அதிகமாய் பெறுகிறபடினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சாபமாக அல்ல, அருமையான பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஒரு ஆபிரகாமாய் தேவன் அழைத்து எத்தனை வம்சங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை வம்சத்திற்கு ஆசீர்வாதமாய் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் நம்முடைய வீட்டிற்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படிக்காக, நாம் இருக்கிற இடத்துல, நம்முடைய சபையில, நாம் இருக்கிற ஊருக்கு, நம்முடைய தெருவுக்கு, ஹல்லேலூயா, நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி சொல்லுகிற வாக்கு தத்தம் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காக இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே தேவன் அநேகரை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். ஆபிராமை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். நாம் இந்த நாட்களிலே தேவன் பூமியிலே அநேகரை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். மோசே என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 7:35 அவனை குறித்து சொல்லும் பொழுது, அந்த மோசே குறித்து சொல்லும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த அந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அருமையான பிள்ளைகளே, மோசே ஒரு நாள் அவனுடைய சொந்தக்காரங்க, அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனை வேண்டாம் என்று சொல்லி அவனை வெறுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவனை மறுதளித்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நீ எப்படி எங்களுக்கு அதிகாரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுதளித்தார்கள். நீ எப்படி எங்களுக்கு நியாயாதிபதியா இருக்கலாம் என்று சொல்லி அவனை மறுதளித்தார்கள். அந்த மறுதளிக்கப்பட்ட அந்த மோசேதானே இன்றைக்கு தேவன் அவனுக்கு தரிசனமாகி முச்செடியிலே எரிகிற அக்னிக்கு மத்தியிலே தரிசனமாகி, ஹல்லேலூயா, அவனை இன்றைக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அந்த மோசேதான் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வரும்படிக்கு, ஹல்லேலூயா, அந்த மோசே அவர்களை முன்னின் நடத்தினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் வெறுத்தார்கள், மோசேயை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒதுக்கப்பட்ட மோசே
அவர் அந்த ஒதுக்கினவர்களுக்கே ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். அவர்களுடைய நிர்பந்தமான நிலைமையிலிருந்து அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு கருவியாக மோசே அங்கே இருந்ததை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கூட யோசேப்பை நாம் பார்ப்போமானால் அவனுடைய சகோதரர்கள் 10 பேர், 10 அண்ணன்மார், அவர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்த அந்த யோசேப்பு அவர்கள் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 50:20 அவன் மோசே யோசேப்பு சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவன் இரட்சகனாக காணப்படுகிறான். அநேகர் பிழைக்கும்படிக்காக, யார் அவனை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைக்கும்படிக்காக இன்றைக்கு யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அவன் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டானா, அவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு மற்ற எல்லார்களையும் ஆசீர்வதிக்கிறது. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தினுடைய அளவு எவ்வளவு அதிகமாய் பெருகினதோ அவ்வளவாய் மற்றவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, மோசே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கின அந்த மோசேயை வைத்து தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதே போல வேண்டாம் என்று சொல்லி தள்ளப்பட்ட யோசேப்பினாலே அங்கே அந்த அவருடைய யார் வேண்டாம் என்று சொல்லி தள்ளினார்களோ அவர்கள் பஞ்ச காலத்தில் பிழைக்கும்படிக்கு யோசேப்பு யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆசீர்வாதம், அவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய எல்லா சகோதரர்களும் பிழைக்கும்படிக்காக, அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் மாறும்படிக்காக யோசேப்பை கர்த்தர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அதே போல வாசிக்கிறோம். மத்தேயு 21:42 வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். இயேசுவை அவரோடு கூட இருந்த அவருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் தேசத்தார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் தேசத்தார். யூதர்கள் அவரை காட்டி கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வேண்டாம், இவனை அகற்றும் அகற்றும் என்று சொல்லி கத்தினார்கள். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆனால் இவர்களோ அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அவரை கத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் செய்த பொழுது, அப்படி அவர்கள் இருந்த பொழுது, ஹல்லேலூயா, அவந்த இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கைக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறாரே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிற்கும்படிக்கு செய்கிறாரே. ஹல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இயேசு கிறிஸ்துவே நம் எல்லாருக்கும் அடிப்படையாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவரை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அகற்றும் அகற்றும் என்று சொல்லினார்கள். அவர்கள் அகற்றினார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு நம் எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாமும் இந்த உலக இந்த நாட்களில் உங்க வீட்டில் நீங்க வெறுக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் வெறுக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் உங்களை வெறுக்கிற சூழ்நிலை இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால் இன்றைக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அந்த அழைப்பை கேட்டு வருவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அழைக்கிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாதம் அவ்வளவாய் பெருக பண்ணி. ஹல்லேலூயா. அது நமக்கு எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்மை அவ்வளவாய் பெருக பண்ணுகிறது
தேவன், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம அறிகிற ஆசீர்வாதத்தினாலே வனாந்திரத்தில் இருக்கிற ஹல்லேலூயா அந்த காட்டு மிருகங்கள் அவரெல்லாம் தண்ணீர் குடிக்கும்படிக்கு அவர் ஆரை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவ்வளவு பெரியது. அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே ஹல்லேலூயா வெறுக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் அல்லவா. அந்த ஆசீர்வாதமாய் மாறும்படிக்காக இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆம், அப்படி செய்வது அது கர்த்தராலே ஆயிற்று, வேறு ஒருவராலும் அது செய்யக்கூடாதது. அவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், அந்த வாக்கு தத்தம் நம்மை பெரிதாய் மாற்றும்படிக்காக. முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலே ஒரு முதல் பகுதி, அவர் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா, அவர் தேவன் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, அவருடைய வாக்கு தத்தம் முதலாவது நாம் ஆசீர்வாதி வதிக்கப்படும்படிக்காக, அதோடு கூட சேர்ந்து இரண்டாவது அவர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுவாய். ஹல்லேலூயா, அதோடு மட்டுமல்ல அவர் மூன்றாவதாக சொல்கிறார், எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி செய்வது இது கர்த்தராலாக. அருமையான பிள்ளை, இன்றைக்கு வேண்டான்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் நம்மளை தள்ளி விட்டுருக்கிறாங்களா? இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? நம்மளை வீட்டில் நீ உதவாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கு ஒன்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக்கி, ஹல்லேலூயா, பக்கத்தில் மட்டும் இருக்கிறவள் மாத்திரமல்ல பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வரும்படிக்காக, ஹல்லேலூயா, இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை கேட்டு வருவீர். அருமையான பிள்ளைகளே, அவர் கூப்பிடுகிறார். ஆபிரகாமை கூப்பிட்ட தேவன், அழைத்த தேவன் இன்றைக்கும் அழைக்கிறார். ஹல்லேலூயா, அவர் அழைத்த தேவன், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், அதை கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக பண்ணுவார், அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுவார், அவர் வளர பண்ணி வளர பண்ணி வளர பண்ணி அதை உயர்த்தி 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 கொண்டு வருவார். அவர் எவ்வளவு தூரத்திற்கு உயர்த்தி கொண்டு வருவார்? வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று சொல்லின கல் அது மூளைக்கு தலைக்கல், ஐயோ இயேசு இல்லாம இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதாக மாறினது போல, யோசேப் இல்லாம நம்ம இன்றைக்கு பிழைத்திருக்க முடியாது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக மாறினது போல, மோசே இல்லாதபடிக்கு நாம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டது போல, ஹல்லேலூயா, இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, எவ்வளவு தூரத்திற்கு அதை உறுதிப்படுத்துகிற தேவன். முதலாவது நம்மை கூப்பிடுகிற அன்றைக்கு அது ஒரு வாக்கு தத்தம். ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, நம்மை அழைத்த நாளிலே நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி, ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆனால் நாம் அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு நாம் வந்து அவருடைய வலைப்பை கேட்டு நாம் வருவோமானால், ஆண்டவர் ஒரு நாள் அதை ஆணையாக, ப்ராமிஸுக்கு பதில இது வந்து சத்தியம் பண்ணி கொடுப்பாராம். ஹல்லேலூயா, தேவன் சத்தியம் பண்ணி கொடுப்பார். அவர் சொல்ற வாக்கு தத்தமே ஒரு சத்தியம்தான், அது மெய்தான், அது உண்மைதான். ஹல்லேலூயா, ஆனால் அதை ஆணையாக மாற்றி கொடுப்பார், அது கட்டளையாக மாற்றி கொடுப்பார், அது நிரந்தரமான கட்டளையாய் மாற்றி கொடுப்பார். ஆபிரகாமுக்கு அதே போல அவர் மாற்றி கொடுத்தார். ஆதியாகமம் 22:17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, பாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா அவர் சொல்றது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அவர் தொடர்ந்து சொல்கிறார், உன்னை சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் வந்து உறுதிப்படுத்துவதற்கு ரெண்டு தடவையா சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆணையிட்டு கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, நீங்க நம்பி வருவீங்களா? உங்களை தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று சொல்லி சொல்லுவதை நம்பி வருவீர்களா? ஹல்லேலூயா, அப்படி நம்பி வருகிறவர்களா இருப்பில்லானால் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை ஆணையாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா,
அது ஆணை. ஹல்லேலூயா. இனிமேல் ஒரு நாளும் இது மாறாது. இரட்டிப்பாய் மாற்றி தருவார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் இரட்டிப்பாய் இரட்டிப்பாய் எல்லாவற்றையும் மாற்றி அதை ஆணையிட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் அது நம்மால் உண்டாவதில்லை. ஹல்லேலூயா. அது நம்மால் உண்டாவதில்லை. இது கர்த்தரால் உண்டாயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லி சொல்லும்படிக்காக கர்த்தரை நம்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தராமே இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற தேவனை குறித்து ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் அவர் நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி வருகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அவரை நான் குறித்து நான் ஒரு சிறிய ஒரு பல்லவியை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை மகிமைப்படுத்திடுவார். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நம்மை அழைத்த தேவன் ஹல்லேலூயா, அவர் கைவிட மாட்டார். நம்மை கடைசியில் மகிமையாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகி பெருகி அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா நான் என்ன செய்ய வேண்டும்? அது ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளையே நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அங்கே ஒரு இரண்டு காரியங்களிலே நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அவனை அழைக்கிற நாளிலே, ஹல்லேலூயா, நீர் உன் இனத்தையும் உன் சொந்த ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய பழைய வாழ்க்கை முறைகளை விட்டு, ஹல்லேலூயா, ஒருவேளை இன்னும் புறப்படாதவர்களாக இருப்பீர்களானால், அக்கிரம வாழ்க்கையை விட்டு இன்னும் புறப்படாதவர்களாக இருப்பீர்களானால், விக்கிரக வாழ்க்கையை விட்டு விக்கிரகங்களை வணங்குகிற வணக்கத்தை விட்டு இன்னும் புறப்படாதவர்களாக இருப்பீர்களானால், பொருளாசையை விட்டு இன்னும் புறப்படாதவர்களாக இருப்பீர்களானால், பழைய வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு புறப்பட்டு ஹல்லேலூயா தேவன் காண்பிக்கும் வாழ்வுக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. தேவன் காண்பிக்கிற வாழ்க்கைக்கு வாருங்கள். தேவன் கற்றுத்தருகிற வாழ்க்கையில வாழும்படிக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. முதலாவது புறப்படுங்கள், வந்து சேருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த தேவன் காண்பிக்கிற அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். இது நம்மால் உண்டாவதல்ல, அது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் இரண்டு காரியங்கள் தான். ஹல்லேலூயா. நாம் பழைய வாழ்க்கையை விட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் காண்பிக்கிற வாழ்க்கை முறைக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை முறையை நாம் உதறி தள்ளிவிட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு காண்பிக்கிற வாழ்க்கையிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நிலைத்திருக்கணும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமானால் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த இரண்டு குறிப்புகளை மாத்திரம் நாம் வேகமாய் கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். முதலாவதாக, நாம் பழைய வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கும் வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும், விட்டு புறப்படணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவர் எப்படி தான் அழைத்தார்?
அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஸ்தேவான் என்கிற தேவ மனுஷன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 3வது வசனம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. புறப்பட்டு வர்றதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவன் கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டா. அவர் வந்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆனால் வரும் பொழுது அவன் இனத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு பதிலாக தகப்பனோடு வந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு, அதுதான் அவனுடைய ஊர் கல்தேயர் தேசம், ஆனால் அங்கிருந்து காரானூர் என்கிற ஒரு ஊர் வரைக்கும் வந்துட்டு அங்கே வாசம் பண்ணினான். அவன் தகப்பன் மறிக்கும் வரைக்கும் அந்த ஊர்லேயே இருந்தாங்க. அவன் தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு அவர்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு தேவன் எந்த தேசத்திற்கு காண்பித்தாரோ அங்க வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போக முடியாதபடிக்கு உங்களை தடை செய்கிறவன் யார்? ஹல்லேலூயா. தடை செய்கிறவர்கள் யார்? இங்கே ஆபிரகாம் தேவன் அவனுக்கு காண்பித்த வாழ்க்கைக்கு அந்த தேசத்திற்கு வர முடியாதபடிக்கு தடையா இருந்தது அவனுடைய தகப்பனாகிய தேராகு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில ஒரு தடை வாஞ்ச இருந்துச்சு. அவன் புறப்படவும் செஞ்சான், பாதி தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் முழுசும் போகாதபடிக்கு அங்கே பாதியில இந்த பக்கமும் அல்ல அந்த பக்கமும் அல்ல இடையில ஒரு இடத்துல நின்று கொள்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு வாழ்க்கை முறைகளை விட்டு பாதி தூரம் வந்துட்டு புறப்பட்டுட்டேன், ஆனா இன்னும் தேவன் காண்பித்த தேசத்துக்கு வந்து சேர்ந்தீர்களா? ஹல்லேலூயா. தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு வந்து சேர்ந்தீர்களா? இன்றைக்கும் உங்களுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா என்று சொல்லி இரண்டு எண்ணங்களினாலே நடுவிலே நின்று கொண்டு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் ஒரு நல்ல காரியத்தை கொஞ்ச நாட்களுக்குள்ளாக செய்ததை பார்க்கிறோடைய தகப்பன் மறித்த பின்பு, ஹல்லேலூயா, அவன் தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு அந்த இடையில இருக்கிற அந்த காரானூரை விட்டு இப்பொழுது குடியிருக்கிற தேவன் காண்பித்த இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஆனா இடையில நின்னுக்காதீங்க அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாதி வழியில நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்தார், நம்மை புறப்பட்டது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆனால் பாதி வழியில வந்து நின்று கொண்டு இன்னும் மீதி இருக்கிற அந்த தேவன் காண்பிக்கிற அந்த வாழ்க்கைக்கு போகாதபடிக்கு பாதியில் நின்று கொண்டு இந்த பக்கமா அந்த பக்கமா என்று சொல்லி அல்லாடி கொண்டிருக்கிறோமே அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இன்றைக்கு விட்டு புறப்பட்டு வாருங்கள். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. யோசுவா தன்னுடைய புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அருமையான பிள்ளைகளே, இந்த தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நதிக்கு அப்புறத்துல அங்கிருந்து இங்க வராம இடையில வந்து நின்று கொண்டு அந்த தேவன் கிட்ட இருக்கலாமா இல்லாட்டி இந்த தேவன் கிட்ட போலாமா, பழைய வாழ்க்கை முறையில இருக்கிறது போல கோபமும் எரிச்சலும் வன்முறைகளையும் வைத்துக் கொண்டு ஹல்லேலூயா எரிச்சலின் வல்லமையினாலே ஆண்டு கொள்ளப்பட்டு இருக்கிறதா, இல்லாட்டி அன்புள்ள தேவனுடைய பக்கத்துல வந்து அன்பினாலே நம்முடைய இருதயம் நிறைந்திருப்பதா? ஹல்லேலூயா.
இந்த பக்கமா அந்த பக்கமா அவரலை தலைப்புக்கு முழுசு வராதபடிக்கு இடையில இருந்துகிட்டு ஹல்லேலூயா எனக்கு அந்த பழைய வாழ்க்கையினுடைய காரியங்களும் எனக்கு வேணும் தேவன் அழைத்து வந்த காரியங்களும் எனக்கு வேணும் தேவனுடைய ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ரெண்டுக்கும் நடுவுல வந்து நின்று கொண்டு ஹல்லேலூயா இன்னைக்கும் இன்று வரைக்கும் ஆசீர்வாதமாய் மாற முடியாதபடிக்கு ஹல்லேலூயா காணப்படுகிற அருமையான பிள்ளைகளே ஆசீர்வாதமாய் மாற முடியாதபடிக்கு காணப்படுகிறவர்களே ஹல்லேலூயா இன்றைக்கும் என்ன என் நிமித்தம் என்னுடைய என்னால எங்க வீட்டுல வேதனை வருகிறது என்று சொல்லி சொல்லிக்கொண்ட சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளே ஹல்லேலூயா இன்றைக்கு தயவு செய்து ஹல்லேலூயா அந்த தேவன் காண்பிக்கிற அன்பின் வாழ்க்கைக்கு வாருங்கள் ஹல்லேலூயா அது அன்பின் தேசம் ஹல்லேலூயா அன்பின் தேசத்திற்கு வாருங்கள் அருமையான பிள்ளைகளே ரிபா ஷபாரி கரதானா ஹல்லேலூயா இடையில் நின்றுவிட வேண்டாம் இடையில் நின்றுவிட வேண்டாம் அன்பின் தேசத்திற்கு வாருங்கள் தேவன் காண்பிக்கிற வாழ்க்கைக்கு வாருங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு வாருங்கள் நான் பாவத்தை விட்டு புறப்பட்டேன் ஆனால் இன்னும் பரிசுத்தத்தை வந்து சேரவில்லை ஹல்லேலூயா பாவத்தை விட்டு புறப்பட்டேன் ஆனால் இன்னும் பரிசுத்தமாய் வாழுகிற தேவன் தந்திருக்கிற அந்த தேசத்திற்கு வந்து சேரவில்லை ஹல்லேலூயா இடையில் நின்று கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இடையில் நிற்க வேண்டாம் ஒருவேளை தேராகு என்று சொல்லி சொல்லப்படுகிற அவனுடைய தகப்பன் அவன் முன் செல்வதற்கு தடையாயிருந்திருக்கிறார் ஹல்லேலூயா தடையாயிருந்திருக்கிறார் முன் செல்ல முடியாதபடிக்கு தடையாயிருந்திருக்கிறார் தடையாயிருக்கிறவர்களை நாம் விட வேண்டுமே ஹல்லேலூயா இந்த நாளிலே சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா ஒருவன் தன்னுடைய தகப்பனை ஆகிலும் தாயாயிலும் கணவனை ஆகிலும் மனைவி ஆகிலும் பிள்ளைகளாயும் என்னை விட அதிகமாய் நேசிப்பார்களானால் அவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா அருமையான பிள்ளைகளே எனக்கு இயேசுவை மட்டும் முதலாவது நேசிப்போமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் பெற்றோரை பெற்றோரை காட்டிலும் தேவனை பெரிதாய் நேசிப்போமாக ஹல்லேலூயா அவர்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹல்லேலூயா அவரை நான் நம்பி போவேன் என்று சொல்லி அவரை நம்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு வாருங்கள் ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழுவேன் என்று சொல்லி வாருங்கள் தேவன் காண்பிக்கிற தேசத்திலே வாழுவேன் என்று சொல்லி வருவோமாக ஹல்லேலூயா நாம் இப்படி விசுவாசத்தோடு கூட அவரை நாம் பின்பற்றி வருவோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார் ஹல்லேலூயா நாம் பாடினோமே ஹல்லேலூயா அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டுடுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை மகிமைப்படுத்திடுவார் ஹல்லேலூயா நம்மை மகிமைப்படுத்துவார் ஹல்லேலூயா நாம் வேதத்திலே சாமுவேல் என்கிற ஒரு சிறு பையனை ஹல்லேலூயா அன்னாள் என்கிற அவனுடைய தாயார் அவனை தேவனுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள் ஹல்லேலூயா அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் ஹல்லேலூயா அப்படி விட்டு விட்ட அந்த நாளிலே அந்த அன்னாள் என்கிற அந்த மனுஷி அவர் தீர்க்க தரிசனமாய் அவர் எடுத்து பேசின பாடின ஒரு பாடல் உண்டு ஹல்லேலூயா அது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது அதில் ஒரு இரண்டு வசனங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கு அவரை நம்பி வருவோமானால் ஹல்லேலூயா அவர் நிச்சயமாய் கடைசியில மகிமைப்படுத்தத்தான் செய்வார் ஹல்லேலூயா இன்றைக்கு ஹல்லேலூயா இன்றைக்கு சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் சிறு பையனாய் நிற்கிறான் தேவனை நம்பி ஹல்லேலூயா அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹல்லேலூயா தேவனை நம்பி அந்த இடத்துல கொண்டு வந்து விட்ட ஹல்லேலூயா அந்த அன்னால் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போமா அங்கே பார்க்கிறோம் அங்கே ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் 8-9 வசனங்கள் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை ஹல்லேலூயா கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஹல்லேலூயா இந்த அன்னால் அவர்கள் வீட்டில் எல்லாருக்கும் மத்தியிலே ஹல்லேலூயா ஆசீர்வாதம் இல்லாதவளாய் காணப்பட்டாள் ஹல்லேலூயா இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டாள் ஹல்லேலூயா எப்படி
அல்லேலூயா. தேவன் அவருக்கு ஒரு சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்து ஹல்லேலூயா, அந்த பிள்ளை இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி என்று சொல்லி விளங்கும்படியாக பண்ணி ஹல்லேலூயா. அந்த சாமுவேல் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தேவனை விட்டு தூரமாய் விலகி போயிருந்தவர்களை எல்லாரும் ஒன்றாய் சேர்த்து தேவனுடைய தேவனுக்கு பக்கத்திலே மனம் திரும்பும்படிக்கு செய்து ஹல்லேலூயா. இஸ்ரவேல் சிதறி உடைந்து போய்விடும் என்று சொல்லி காணப்பட்ட நாட்டை ஹல்லேலூயா மீண்டும் தேவனுக்குள்ளாக நிற்கும்படிக்கு செய்தவன் அந்த சாமுவேல் ஹல்லேலூயா. அதைதான் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அருமையான பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை சாபத்தில் முடிகிறதில்லை. ஹல்லேலூயா. நான் சாபமாயிருக்கிறேன் என்று சொல்லி சாபத்தில் முடிகிறது இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது தேவனுடைய வார்த்தை அல்லவா. ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவாய் உயர்த்துகிறார். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஹல்லேலூயா. அவர் மேலும் சொல்ல, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை, இது நம்முடைய பலத்தினாலே நடப்பதே இல்லை. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராயிருக்கிறபடியினாலே நாம் பழைய வாழ்க்கையை விட்டு தேவன் காண்பிக்கிற அந்த பரிசுத்த வாழ்வுக்கு வருவோமாக. ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்வுக்கு நாம் வருவோமாக. நாம் இரண்டாவதாக அப்படி தேவனை நம்பி ஹல்லேலூயா விசுவாசித்து வருகிற நாம் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விடுத்து விட்ட அந்த தேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் காண்பிக்கும் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த தேசத்தை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அருமையான பிள்ளைகளை, அந்த தேசத்தை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடம்தான் தேவன் நம்மை பெருக பண்ணுகிற இடம். இந்த இடம்தான் பரிசுத்தமாய் இருக்கிற அந்த வாழ்க்கை தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற இடம், நம்மை பெருகவே பெருக பண்ணுகிற இடம். அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் அது. அந்த கானான் தேசம் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்துல ஒரு இடத்தை கொண்டு வந்து விட்டது போல, தேவன் நாம் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு இந்த நாளிலே பரிசுத்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல சுற்றிலும் இருக்கிற கானானியர்கள் அவர்கள் ஒருவரும் பரிசுத்தம் அல்ல. அவர்கள் எல்லாரும் அந்நிய தேவர்களை வணங்குகிற அவர்கள்தான். ஆனால் ஆபிரகாமோ தேவனை மாத்திரம் நம்பி வாழ்கிறவன். ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே இந்த உலகத்துல தான் நம்ம எல்லா இடத்திலும் சுற்றி திரிகிறோம். ஆனாலும் கூட ஹல்லேலூயா பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்துல நாம் எல்லா இடத்திற்கும் நாம் சுற்றி திரிய வேண்டும். ஆனால் பரிசுத்த மொத்தில நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு காண்பிக்கிற அந்த வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஆதியாகமம் 13:17 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 13:17 வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் மாறும்படிக்கு பரிசுத்தத்தின் விசாலம் எவ்வளவு பெருசு இருக்கிறதோ, பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறாரே அதனுடைய அகலம் எவ்வளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு, அவ்வளவு மட்டும் நீ நடந்து திரி. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல நடந்து திரி. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல எல்லா பக்கமும் போங்க, ஒரு பக்கம் மட்டும் உட்கார்ந்து இருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளை, வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிற எல்லா போதனைகளிலும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று சொல்லி எல்லா பக்கத்திலும் நடந்து திரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்கிறார். சங்கீதம் 37:3 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி நன்மை செய். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி வாழு. ஹல்லேலூயா. தேசம் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தேசத்துல கர்த்தர் என்னை எல்லா காரியங்களையும் நடத்துவார் என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்ந்து நன்மை செய். ஹல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிக்கிற பாருங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல இருந்து இடது வலது தெற்கு மேற்கு கிழக்கு என்று சொல்லி எல்லா திசைகளிலும் நீங்கள் போய் ஹல்லேலூயா
தேசத்திலே குடியிருந்து அந்த பரிசுத்தமான தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு படிச்சீங்க அருமையான பிள்ளைகளே, ஹலலுயா. நீங்கள் தேவன் காண்பிக்கிற தேசத்துல நிலைச்சிருங்க, ஹலலுயா. அதை படிங்க, அந்த தேசத்தினுடைய எல்லா பக்கமும் படிங்க, ஹலலுயா. ஏதோ ஜபிச்சா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிறது மட்டும் நின்றாதீங்க அருமையான பிள்ளைகளே, வளருங்க, ஹலலுயா. எல்லாத்தையும் படிங்க, ஹலலுயா. தேசத்துல எல்லா பக்கத்தையும் படிங்க. பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வர படிங்க, ஹலலுயா. இந்த உலகத்துல எல்லா பக்கத்திலையும் பாவம் நிறைந்த மக்கள் இருக்கிறாங்களே, அந்த பாவம் நிறைந்த மக்கள் மத்தியில பரிசுத்தமாய் வாழ்வதை படித்துக் கொள்ளுங்கள், ஹலலுயா. படித்துக் கொள்ளுங்கள், எல்லா பக்கமும் போங்க, ஆனா பரிசுத்தமா வாழ்றத படிச்சுக்கோங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க, ஹலலுயா, ஹலலுயா. அசுத்தத்தை மேய வேண்டாம், ஹலலுயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், ஹலலுயா. இப்படி நான் வாழும் பொழுது அந்த தேவனுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் பொழுது, ஹலலுயா, தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார், ஹலலுயா. தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவன் காண்பிக்கும் வாழ்வில் நிலைத்திருங்கள், ஹலலுயா. தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே தேசத்திலே குடியிருக்கும் பொழுது ஆபிரகாமோடு தேவன் அநேக முறை பேசினார். ஒரு முறை அவனோடு பேசும் பொழுது ஆதியாகமம் 17:1-2 வாசிக்கிறோம். ஆபிராம் 99 போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, ஹலலுயா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நாமும் கர்த்த இந்த வாழ்க்கையிலே தேவன் காண்பிக்கிற தேசத்துல வாழும் பொழுது உத்தமமாய் வாழுவோமாக, ஹலலுயா. உத்தமமாய் வாழுவோமாக. எப்படி உத்தமமாய் வாழுவது அருமையான பிள்ளைகளே? தேவனை ஏற்றுக்கொண்டோ பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்தோம், எப்படி உத்தமமாய் வாழுவது? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2:41-42 அங்கே பேதுரு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர் உபதேசித்து சொன்ன வார்த்தை, ஹல்லேலூயா, அங்கே பார்க்கிறோம். அங்கே பேதுரு பேசின வார்த்தையை கேட்டு சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்க என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இன்றைக்கு வேதத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. தேசத்துல நடந்து திரிங்க அருமையான பிள்ளைகளே, தேசத்துல நடந்து திரிங்க. வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா. வேதத்துல இருக்கிற அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறித்து மேய்ந்து கொள்ளுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள், ஹல்லேலூயா. அதை எவ்வளவு தூரம் உங்களுக்கு புரியுமோ அவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருங்க, ஹல்லேலூயா. அப்போஸ்தலையே அந்த மக்கள் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பின்பாக அவள் செஞ்சதெல்லாம் இதுதான். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும், அந்நியோனியம்னா ஐக்கியம், அப்போஸ்தலரோடு ஐக்கியம், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரோட ஒரு ஐக்கியம். நீங்கள் வந்து நான் தேவனை தான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களோட ஒரு ஐக்கியமே இல்லாமல் இருக்கக்கூடாது, ஐக்கியமாக இருக்கணும், ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை விசுவாச பிள்ளைங்க கூட பழக்கம் இருக்குது? எத்தனை பேர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஐக்கியம் இருக்குதா உங்களுக்கு? ஒரு ஐக்கியம் இருக்குதா? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து கேட்டு விசாரிக்கத்தக்கதாக உங்களுக்கு எத்தனை பேர், எத்தனை விசுவாசிங்க உங்களுக்கு நண்பராக இருக்காங்க? ஹல்லேலூயா. அந்நியோனியம் இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளோட ஒரு அந்நியோனியம், ஐக்கியம் இருக்குதா? உங்களுடைய மற்றவருடைய காரியங்கள், விசுவாச பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரித்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும், ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அந்நியோனியத்திலையும் அற்பம் பிக்குதலில், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்று கொண்டே இருந்தாங்க. அன்றைக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை அப்பம் பிற்கிறோம், ஹல்லேலூயா. அங்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை, தினமும் அப்பம் பிற்று கொண்டு இருந்தாங்க, ஹல்லேலூயா. தினமும் காலையில் அவங்க கொஞ்சம் விசுவாசவங்கள்லாம் சேர்ந்து அவங்க அப்பம் பிட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைக்கே போகிறது, ஹல்லேலூயா. அவங்க தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தினமும் செய்கிறதுக்கு இன்றைக்கு வழி இல்லாதபடிக்கு இருக்கிறது. வேறு வேறு இடங்களில் தூரத்தில் இருக்கிறோம். அவங்க எல்லாரும் எருசலேமில் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க அப்பம் பிக்கிறதுல அவங்க இருந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கிறோம், ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
அவங்க அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்டு கேட்டு என்னதுங்க எப்படி வாழணும் எது பரிசுத்தம் இப்படி தான் வாழணுமா எப்படி ஆவிக்குரிய நன்மைகள் என்ன ஆவிக்குரிய வரங்கள் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வது எப்படி நாம் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துல எப்படி வளருவது பரிசுத்தத்துல எப்படி வளருவது என்று சொல்லி தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய அன்பிலே வளர்வதை குறித்தும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து 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 அந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்நியோனி ஐக்கியம், விசுவாசிகள் எல்லாரும் அந்நியோனியமாக ஐக்கியமாக காணப்பட்டார்கள். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம நம்ம வீட்டு பாரத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர்களா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் அப்பம் பிக்குதல்ல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் உறுதியா இருந்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இப்படியே நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்போமாக. நம்முடைய இருதயம் அதில் அமரட்டும். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய தேசம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை இதுதான். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு வாழ்க்கை, இதுதான் எனக்கு வாழ்க்கை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேசமே இந்த தேசம்தான். இளைப்பாறுகிற ஒரு தேசம், அமைதலாய் வாழுகிற ஒரு தேசம். இந்த தேசத்தை வாஞ்சிப்போமாக, அதிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் கூட அங்கே வாசிக்கிறோம், ஒரு நாள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அதிகமாகி அதிகமாகி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நாம் அப்படியாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் பெருக்கிக் கொண்டே வருவார். எவ்வளவு தூரத்திற்கு பெருக்குவார்? ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பெருக செய்கிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. நாம் அதே போல அந்த பெருக்கத்தில் வளர்ந்து 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 அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு சோதனையை வைத்தார். ஈசாக்கே அவனுக்கு என்று சொல்லி கொடுத்த ஆசீர்வாதத்தை பலியிடும்படிக்கு கேட்டார். அவன் அப்படியே பலியிட்டான். அதனால தேவன் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை ஆணையாக மாற்றி கொடுத்தார். அருமையான பிள்ளைகளே, அந்த ஆபிரகாம் எத்தனை தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் இன்றைக்கும் காணப்படுகிறார். அந்த ஆபிரகாமை குறித்து இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலே நாம் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையையும் பெருக்குகிறது. இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாய் மாறின அந்த ஆபிரகாமை போல. அருமையான பிள்ளைகளே, நீங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் சாபமா இருக்கிறாங்களோ அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும்படிக்கு நீ உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. நீங்கள் தேவனுடைய வாழ்க்கையில நிலைத்திருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதை விட அதிகம் அதிகமாய் பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவன் நம்மை நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. நாம் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கல்ல. ஹல்லேலூயா. நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. வேண்டாம் என்று நம்மை தள்ளிவிட்டார்கள். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். உங்களை வேண்டாம் என்று சொல்லி உங்கள் வீட்டிலே தள்ளி வைத்திருக்கிறார்களா? நீங்கள் தான் உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறவர்கள். உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் மாறப்போகிறவர்கள் நீங்களே. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் ஆகும், நம்மால் முடியாது. அது கர்த்தரால் நடக்கிற காரியமாயிருக்கிறது. நாம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பழைய வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் காண்பிக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆராதிக்கும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளில் கர்த்தாவை கற்றுக்கொண்ட வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற தேசத்தில் நாங்கள் சுற்றி நடந்து திரியத்தக்கதா ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை கர்த்தாவை அழைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த வாழ்க்கையில நடந்து திரியும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை அப்பா ஹல்லேலூயா, அந்த தேராகு எங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, இடையில வந்து நின்று விடாதபடிக்கு அப்பா ஹல்லேலூயா, நீர் காண்பித்த தேசத்திற்கு வந்து சேரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீர் காண்பிக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்து சேரும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்லி தள்ளி வைத்தவர்கள், அப்படிப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லி உண்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே போல் ஆண்டவரே யோசேப்பை வேண்டாம் என்று சொல்லி தள்ளின சகோதரர்கள் எல்லாருக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அது போல நாங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நன்மை செய்யும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே, அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக, ஆமீன் ஆமீன். லீலுயா லீலுயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.